توحيد جماعه نلياهم اهل سنه والجماعه سنه جماعه نلياهم மதுரவை மறுக்கும் தமிழகத்தில் உள்ள சில பிரிவினர் கூறுகின்ற ஏராளமான சட்டங்கள் குர்ஆன் ஹதீஸுக்கு முரணானவை என்பதும் அவர்களுடைய நூல்களில் முன்னுக்கு பின் முரணான சட்டங்கள் உண்டு என்பதும் ஆகவே தமிழகத்தின் அனைத்து தௌஹீத் ஜமாத்தை பின்பற்றக்கூடாது என்பதும் அஹ்லு சுன்னத் வல் ஜமாத்தின் நிலையாகும். இன்னொரு பார்க்கிறேன். மதுரவை மறுக்கும் தமிழகத்தில் உள்ள சில பிரிவினர் கூறுகின்ற ஏராளமான சட்டங்கள் குர்ஆன் ஹதீஸுக்கு முரணானவை என்பதும் அவர்களுடைய நூல்களில் முன்னுக்கு பின் முரணான சட்டங்கள் உண்டு என்பதும் ஆகவே தமிழகத்தில் அனைத்து தௌஹீத் ஜமாத்தை பின்பற்றக்கூடாது என்பதும் அஹ்லு சுன்னத் வல் சுன்னத் ஜமாத்துடைய நிலைப்பாடு. السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين. وما توفيقي إلا بالله، لا حول ولا قوة إلا بالله العلي العظيم. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. இறைவனுடைய நல்லடியார்களே, விவாதத்தின் இரண்டாம் நாளின் மூன்றாவது தலைப்பு மதுஹபு அவசியமா, மதுஹபை பின்பற்றலாமா. சுன்னத் ஜமாத்தினர்களான எங்களுடைய நிலைப்பாடு பின்பற்ற வேண்டும். ஏன்னா குர்ஆனையும் ஹதீஸையும் எல்லாராலும் புரிய முடியாது. இதை நாங்க சொல்லல, அல்லாஹு தாலாவே மக்கள்ல ரெண்டு விசாரார்கள் இருப்பாங்க. நீ உங்களுக்கு தெரியலையா, தெரிஞ்சவங்க கிட்ட கேட்டு தெரிந்து கொள்ளுங்க. அல்லாவே மனிதர்கள்ல ரெண்டு சாரார்கள் இருந்துகிட்டே இருப்பாங்க. தெரிஞ்சவங்கட்டு ஒரு கூட்டம் இருக்கும், தெரியாதவங்கட்டு ஒரு கூட்டம் இருக்கும். தெரியாதவங்க தெரிஞ்சவங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சு கொள்ளணும். இல்ல இல்ல எல்லா நாளும் தெரியும் அப்படின்னு சொன்னா இப்ப அல்லாவுடைய சொல்லுக்கு அது மாற்றமாகுது. அல்லா சொல்றேன் ரெண்டு பிரிவு இருப்பாங்க, இல்ல இல்ல ஒரே பிரிவு தான், எல்லாரும் அவங்கவுங்களா தெரிஞ்சுக்கிறாங்க. இல்ல தெரிஞ்சவங்ககிட்ட தான் கேட்கணும்னு சொன்னா இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க சொன்னதை நாங்க கேட்கிறோம், இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க சொன்னதை கேட்கிறோம். அது மட்டும் இல்ல, அவங்க அடிப்படையாக வகுத்து வச்சிருக்கிறாங்கல்ல உசூல், அதன் அடிப்படையில பின்னால் வந்தவர்கள் சொன்னாலும் கேட்போம். அது இமாம் சாஹிப் சொல்லலேங்கிறதல்ல, அவர்கள் வைத்திருக்கிற அந்த உசுலுங்கிற அடிப்படையை மையமாக வைத்து தொகுத்து தருகின்ற இமாம்கள் யார் சொன்னாலும் அதை கேட்போம். அடுத்து இறைவன் இன்னொரு இடத்துல சொல்றான், வஸ்தாபி கூணல் அவ்வளவு மினல் முஹாஜிரின் அவள் அன்சார், பிறரை பின்பற்ற வேண்டும் என்பதற்கு இது ஒரு மிகப்பெரிய ஆதாரம். சஹாபா பெருமக்கள் முந்தியவர்கள், முதன்மையானவர்கள், அன்சார் தோழர்கள், முஹாஜிர் தோழர்கள், வல்லதீன தபவுஹும் பி ஹஸானின், அந்த சஹாபா பெருமக்களை பின்பற்றுகின்ற நன்மக்கள். ரலியல்லாஹு அன்ஹும் வரது அன், அல்லாஹு தாலா அவங்கள புரிஞ்சுக்கிட்டான், இவங்க தான் அல்லாஹை புரிஞ்சுக்கிட்டாங்க. ஜன்னாத்தின் தஜிரி தஹத்த நன்ஹார், அப்படிப்பட்ட மக்களுக்கு அல்லாஹு தாலா சொர்க்கத்தை தயார் செஞ்சு வச்சிருக்கிறான். அந்த சொர்க்கத்துக்குள்ள ஆறு ஓடிக்கிட்டு இருக்கு. சாலிதீன பீஹா அபதா, அந்த சொர்க்கத்தில் அவங்க நிரந்தரமா இருப்பாங்க. லாலிக்கல் போதுல் அலீம், அதுதான் மகத்தான வெற்றி. இந்த வசனத்துல சஹாபா பெருமக்கள் பின்பற்றணும், அதுதான் மகத்தான வெற்றி, அப்பதான் சொர்க்கம் கிடைக்கும் நல்லா சொல்றான். இல்ல இந்த சஹாபா பெருமக்கள் அவங்களாம் சொன்னதில்ல, அல்லாவும் அல்லாட ரசூலும் சொன்னதின் அடிப்படையில இவங்களை பின்பற்றும் சொன்னா சொல்ல தேவையே இல்லை. அத்தி உல்லா வாத்திய ரசூல போதும். இன்னொன்னு என்ன சொன்னு, அல்லாவும் அல்லாவோட ரசூல் செய்யற மாதிரி செஞ்சா அவங்களை பின்பற்றுங்கிறது சஹாபா பெருமக்களுக்கு மட்டுமல்ல, எல்லாருக்கும் தான் போடணும். ஒரு ஆள் அல்லாவும் அல்லாஹ் ரசூலா நடக்கிறாரு, அவரை பின்பற்றலாமா, ஊர்ஜித மக்கள் செய்யலாமா. அப்ப இது என்ன வழங்குது, குர்ஆனிலும் ஹதீஸும் இல்லாத பிரச்சனை இருந்தா சஹாபா பெருமக்கள் சொன்னா சஹாபி தானே அப்படி சும்மா இருந்துடாதீங்க, அவங்களை பின்பற்றுங்க. எனக்கு தனியா ஏன் சொல்லணும், குர்ஆனை பின்பற்றுங்க ஹதீஸ் பின்பற்றுங்கன்னு குர்ஆன்ல இருக்கத்தானே செய்யுது, புதுசா ஏன் உன்னை சொல்லணும். இப்ப இதுல நமக்கு வழங்குது.
அதுக்கு நிறைய ஆதாரம் இருக்குது. இல்ல அதெல்லாம் புதுசா சொன்னா தேவையில்லை அப்படின்னு அவர்கள் அவங்களுடைய கிதாபில் எழுதி வச்சிருக்கிறாங்க. எப்படி இப்ப உதாரணத்துக்கு ஜும்மாவுக்கு ரெண்டு பாங்கு, எல்லா மதுபெல்லாம் சுண்ணத்துல இருக்கு. ஐயே அப்படின்னு கேட்டா அல்லாஹ் சொல்லிருக்கிறான் சஹாபா பெருமக்களை பின்பற்றுங்கண்டு. அதனாலதான் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அந்த சஹாபில ஒரு ஆளுங்கிறதுனால நம்ம எடுத்திருக்கிறோம். ஆனா அவங்க எழுதுன இஸ்லாமிய அடிப்படை கல்விங்கிற புத்தகத்துல ரெண்டாவது பாங்கு அப்படிங்கறது பிதாத்து அப்படி எழுதி வச்சிருக்கிறாங்க. அப்படி பார்த்தா உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு பிதாத்தை செஞ்சிருக்கிறாங்க. ஒரு பிதாத்தை செய்யக்கூடியவர்களுடைய ஹதீஸை ஒப்புக்கொள்ளலாமா? இப்ப உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவித்திருக்கிற ஹதீஸை எல்லாம் நம்ம ஏற்றுக்கொள்ளலாமா? அவங்க பிதாத்தை செஞ்சிருந்தா அவங்களை பின்பற்றக்கூடியவர்களுக்கு வெற்றி உண்டு அல்லாஹ் சொல்லியிருப்பானா? அல்லது ஒரு சில சஹாபா பெருமக்களை தவிர என்று அவங்க சொல்ல வர்றாங்களாங்கிறது அவங்க நமக்கு சொல்லி ஆகணும். எல்லா சஹாபியங்களும் பொறுத்தாது சிலதுதான் அப்படின்னு சொல்லணும். ஏன்னா அது பொதுவா எல்லா சஹாபியர்களுக்கும் அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான். அப்ப பிதாத்தை செய்தவர் உஸ்மான் தான் ஒரு ஹதீஸ் அறிவிக்கிறாங்க, அதை நம்ம ஏற்றுக்கொள்ளலாமா? அதே போல உமர் ரலியல்லாஹு அன்ஹு இந்த முத்தலாக்கு விஷயத்துல ஒரே தடவையில மூணு தடவை சொன்னான், அது மூன்றாகத்தான் கருதப்படும். ஆனா அது சல்லதாசர காலத்துக்கு இருந்திருக்கிறது அப்படிங்கிறது வேறு விஷயம், அது நாங்க ஆதாரம் தருவோம், அது வேறு விஷயம். இப்ப நம்ம கேட்கறது இது உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க தான் ஏற்படுத்தினாங்கிறது அவர்களுடைய கூற்று. அப்படி பார்த்தா அல்லாவுடைய ரசூல் மாறு செஞ்சுட்டாங்க, அப்படிதான் அவங்க எழுதுறாங்க. அல்லாவுடைய ரசூல் சல்லதாசர் அவங்களுடைய சட்டத்திற்கு மாறு செய்துள்ளார் உமர் ரலியல்லாஹு அன்ஹு. மூன்றாக கொடுத்தா அது ஒண்ணுதான், இவர் மாறு செய்திருக்கிறார். இப்ப சரியத்துல இருத்துவ செல்லதாக அலிசா அவர்களுக்கு அப்பட்டமா ஒருவர் மாறு செய்தால் இரவுல கூற்றப்படி அல்லாவோட பொருத்தத்தை பெற முடியுமா? அது அவங்களை பின்பற்றினா மகத்தான வெற்றி இருக்க முடியுமா? அது ஒண்ணு. சரீரத்துக்கு முற்றிலும் அப்பட்டமா மாறு செய்தவருடைய ஹதீஸை ஒப்புக்கொள்ளலாமா? அப்ப உமர் ரலியல்லாஹு ஒரு ஹதீஸ் அறிவிக்கிறான் வச்சுக்கிறங்க, ஒப்புக்கொள்ளலாமா? ஏன்னா அப்பட்டமா மாறி இருக்கிறார் என்பது அவருடைய வாதம். அதனால இந்த கேள்வியை நம்ம வைக்கிறோம். அடுத்து சஹியானதா ஹதீஸ தான் பின்பற்றணும், லைஃப் எல்லாம் பின்பற்றக்கூடாது என்பது அவருடைய நிலைப்பாடு. அப்படியானால் இந்த மன்றத்தில லைஃபான ஹதீஸை பலவீனமான ஹதீஸை வைத்துக் கொண்டு நீங்கள் ஏன் அமல் செய்கிறீர்கள் என்று நாங்கள் கொடுக்கிற கேள்விக்கு பதில் சரியாகணும். உதாரணத்துக்கு நெஞ்சுக்கு மேல கை கட்டுறது, அது பலவீனமான ஹதீஸ்ங்கிறது எங்களுடைய நிலைப்பாடு. நீங்க அது சஹி என்று சொன்னா இந்த மன்றத்தில் நிரூபிக்கணும். ஏன்னா இது மதுவப்பு பிரச்சனை, மதுவம்னா மார்க்க மசால் சம்பந்தப்பட்ட பிரச்சனையை அலசுவதற்கு தான் நம்ம கூடி இருக்கிறோம். இல்ல இந்த மதுவம் மட்டும்தான், நாங்க என்ன செஞ்சாலும் சரிதான், அது கேட்கக்கூடாதுன்னு சொல்ல முடியாது. ஏன்னா வெளியில நம்ம என்ன செஞ்சுட்டு இருக்கிறோமோ அது சரியா தவறாங்கிறதான், நாங்க செய்யறது தவறா சரியா அப்படிங்கறத விவாதம் செய்வதற்கும் நீங்க செய்யறது சரியா தவறாங்க விவாதம் செய்வதற்கு ஒன்று கூடி இருக்கிறோம். அப்ப நெஞ்சுக்கு மேல கை கட்டுறதுங்கிறது ஒன்னு நீங்க சைடு நிரூபிக்கணும், அப்ப நெஞ்சில கை கட்டுக்கலாம். இல்லன்னு சொன்னா அதை நெஞ்சில கை கட்டுறது விடணும் அப்படிங்கிற உங்க நிலை என்னங்கறத இங்க தெரிவிச்சு ஆகணும். அதே போல விரல் அசைப்பல் சம்பந்தமாகவும் நாங்க அதுல பிரச்சனை இருக்குன்னு முன்வைக்கிறோம். அதுல பிரச்சனை இல்ல அப்படின்னு சொன்னா அதுக்கும் நீங்க விளக்கம் கொடுக்கணும், அதுவும் பலவீனமான அதிதி தான் அப்படிங்கறது எங்களுடைய நிலைப்பாடு. இல்லன்னு சொன்னா அதை நிரூபிக்கணும், இல்லைன்னா பலவீனமான அதிதியை கொண்டு சட்டம் வகுக்கலாம் எம்எல்ஏவாவது ஒப்புக்கொள்ளணும். இப்ப இதுக்கு நீங்க பதில் சொல்லிதான் ஆகணும். அதே போல மதுரப்பு என்பது குரான் அதி அடிப்படையில் அமைந்ததல்ல, இது வந்து ஒற்றுமையாக இருந்த மக்களை எல்லாம் பிளவுபடுத்துவதற்காக வந்ததுதான். ஒரு மதப்புல கூடுன்னு இருக்கு, இன்னொரு மதப்புல கூடாதுன்னு இருக்கு, இதுவெல்லாம் பிளவுபடுத்துது. சாப்பில ஹலாலு, கணப்பில ஹராமு, இதெல்லாம் எப்படி? குரான் ஒண்ணுதானே, ஹதீஸ் ஒண்ணுதானே என்பது அவர்களுடைய நிலைப்பாடாக இருக்கிறது. அதனாலதான் நாங்க கேட்கிறோம், குரான் ஹதீஸ பின்பற்றோம் நிலை எடுத்துக்கொண்ட அவர்கள், மதுஹபு வேண்டாம் என்ற நிலையில் உள்ள அவர்கள் ஏன் தௌஹீது ஜமாத் என்கின்ற மதுஹபை உருவாக்கினார்கள், ஜாத் ஜமாத் என்கின்ற மதுஹபை ஏன் உருவாக்கப்பட்டது? எல்லாம் குரான் ஹதீஸ் பின்பற்றவங்க தான், அது எங்களுக்கு சம்பந்தம் இல்லை சொல்ல முடியாது. ஏன்னா எல்லாம் ஒன்னா இருந்துட்டுதான் வெளியே வந்திருக்கிறாங்க. அறவே இவங்க வேற அவங்க வேற பிரச்சனை கிடையாது. இப்ப எங்களுடைய வாதம் அதுதான், இப்ப வேண்டாம் சம்பந்தம் இல்லாம இருக்கலாம். நாங்க என்ன சொல்றோம், ஒண்ணு ரெண்டா நீங்க, ரெண்டு மூணா நீங்க, மூணு நாலா நீங்க, எங்க நிலைப்பாடு. அதான் அவங்கள பத்தி சொன்னா எங்களை கட்டுப்படுத்தாலும் சொல்ல முடியாது, எல்லாம் ஒன்னா இருந்தவங்க தான். ஏன் பிளவுபட்டீங்க? இப்ப எல்லாத்தையும் குரான் ஹதீஸ் தானே இருக்குது, குரான் ஒண்ணு தானே, ஹதீஸ் ஒண்ணு தானே, ஏன் இத்தனை மதப்பு உண்டாக்குறீங்க? ஜமாத்து முஸ்லிம்ங்கிற மதப்பு உண்டாக்குறீங்க, இப்ப ஒரு புதிய மதப்பு வந்திருக்கு, ஒண்ணு பேரு தான் வரல, இதுல காரணம் என்ன அப்படின்றது நீங்க பதில் சொல்லி ஆகணும். அதே போல தவி ஜமாத்துல கூடுங்கிறது ஜாதி ஜமாத்துல கூடாதுன்னு காரணம் என்ன? பிரவேசம் வச்சுக்கிடுவோம், ரெண்டு பேரும் ஆறு ஆளுக்கு ஒரு சட்டத்தை சொல்றீங்க, நீங்க ரெண்டு பேரும் குரான் ஹதீஸ் தான் வச்சுக்கிட்டு இருக்கீங்க, குர்ஆன் ஒண்ணுங்கிறீங்க, அதே சொல்லுங்கிறீங்க, ஏன் ரெண்டு பேரும் ரெண்டு கருத்தை சொல்றீங்க? தற்கொலை செய்து கொண்டால் ஜனாதா தொழுகை உண்டா இல்லையாங்கிறதுல ஏன் ரெண்டு கருத்தை சொல்றீங்க? நீங்க ரெண்டு பேரும் குர்ஆன் ஹதீஸ் தான் வச்சுக்கிட்டு இருக்கீங்க. அதே போல ஒவ்வொரு ஜகாத் விஷயத்தையும் அப்படித்தான், குர்ஆன் ஹதீஸ் வச்சுக்கிட்டு சொல்லிட்டு நீங்க ஒரு தடவை கொடுத்தா